வீடியோ கிளிப் வந்து ஒன்று பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் ஆக்சிடென்ட்டு. அது வந்து எங்கே ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு டீ கடையில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து ஒரு டீ கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த சென்டர் மீடியனுக்கு அந்த சூப்பர் பைக், அது டேட் ஆனால் 675 கிராம்ஸ். அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடாக வந்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து செம ஃபாஸ்ட்டாக வந்திருந்தாங்க போல். அந்த அண்ணா கட் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளை பார்க்கல, சடனாக ஒரு செகண்டில் பார்த்ததுனால அந்த அண்ணா வந்து ஹார்ட் பிரேக்கிங் பண்ணாங்க. ஹார்ட் பிரேக்கிங் பண்ணும்போது அந்த அண்ணா வந்து இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்து விழுந்தாங்க. கைஸ், என் லைஃப்லேயே இந்த மாதிரி நான் வந்து லைவான ஒரு சூப்பர் பைக் ஆக்சிடென்ட் பார்த்துட்டு நானே சாப்பிட்றது நிறுத்திட்டு பதவி போய் அந்த அண்ணா வந்து காப்பாற்ற போனேன். போய் பார்த்தாதான் தெரியுது, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அடி, ஃபேகிங்லாம் செம்ம அடி, அந்த பேட்டரியெலாம் வந்து தனியாக கழுந்து வந்துருச்சு. சீட்டே வந்து அப்படியே சதவிச்சு, சீட்டு சதவி, பேட்டரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கழுந்து வந்துடுச்சு. இது நான் வந்து ஏன் இப்போ வந்து சொல்கிறேன்னா, அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் கிளவுஸ் வந்து போடல, கைஸ் ரைடிங் க்ளவுஸ் வந்து போடல. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சம்மாட்டி அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அப்படியே கிழிச்சிக்கிச்சு. இந்த இடமே ஃபுல்லாகவே இந்த கிழிச்சிக்கிச்சு. அண்ட் இந்த நக்கல் இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. தேங்காலும் அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைடிங் ஜாக்கெட் வந்து போட்டிருந்தாங்க. ரைடிங் ஜாக்கெட் போடுறதுனால அந்த அண்ணாக்கு வந்து என்ன யூஸ் ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த அண்ணா வந்து ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக அந்த இம்பாக்ட் வந்து பட்டுடுச்சு. லைக் ரோட்டில் வந்து டேரக்டாக வந்து பொத்துன்னு வந்து விழுந்துட்டாங்க. எது எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தாங்கன்னா, அவங்க செஸ்ட்டு வந்து ரோடை ஃபேஸ் பண்ணி அப்படியே வந்து கீழே வந்துட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா, அந்த அந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இம்பாக்ட் வந்து அது தாங்கிக்கிச்சு, ஃபுல்லாக அந்த ஃபுல் இம்பாக்ட் வந்து தாங்கிச்சு. அதனால் அந்த அண்ணாக்கு வந்து ஒன்றுமே பெயின் எதுவுமே ஃபீல் ஆகல. அந்த இடத்துல மட்டும் அந்த அண்ணா வந்து ரைடிங் ஜாக்கெட் போடாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த அண்ணாவோட ரிப்ஸ்லாம் வந்து கிராக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கைஸ், இதை வந்து நான் வந்து என் கண் கூட பார்த்தேன். இதை உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நானே இது வரைக்கும் அவளை வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். இந்த ரைடிங் ஜாக்கெட் அதெல்லாம் இதெல்லாம் சும்மா சீனுக்கு தான் வாங்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். சேஃப்டி வைஸ் எனக்கு தெரியும், பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு சீனுக்கு போடுறதுன்னு நினச்சிட்டு இருந்தால் பட் கிடையவே கிடையாது. ரைடிங் கியர்ஸை மட்டும் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க கைஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு .EC சர்டிஃபைட் ஹெல்மெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3K கிடைக்குது. 3K 3000 கிடைக்குது. இந்த க்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் க்ளவுஸ், மோட்டோ வேர் க்ளவுஸ். இதெல்லாம் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 850 ருபீஸ். நல்ல ஒரு ப்ரொடக்ஷனோட கிடைக்கும். இந்த பாம்பு ப்ரொடக்ஷன் இருக்குது, நக்கல் ப்ரொடக்ஷன் இருக்குது. நீங்கள் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தாங்கும். ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் இப்போ வந்து 3000 கிடைக்குது. ரைடிங் பேண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சு அஃபோர்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தயவு செய்து இந்த விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸே ஆகாது. ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் வந்து கிளம்பிருக்கேன். எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் தான் வந்து டெஸ்டினேஷனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி வந்து முதலாக்குப்பம் அப்படி போகலான்னு வந்து ஐடியாஸ் இருக்குது. இதுக்கு அங்கே நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்து கிளம்பியிருக்கோம். எஸ், ஒன்றும் இல்லை, லாட்ஸ் ஆஃப் சூப்பர் பைக்ஸ் பார்த்தேன், லாட்ஸ் ஆஃப் பைக்கர்ஸ் வந்து பார்த்தேன். இங்கேயே வந்து லாட்ஸ் ஆஃப் பைக்கர்ஸ் வந்து நின்றுருக்காங்க. ஏர்லி மார்னிங் இன்ஜா 1000 இருக்குது. ஏர்லி மார்னிங் ஐட்ஸ்லாம் வந்து சீரியஸாக வந்து ஒரு மேஜிக் மாதிரி கைஸ். இது நினச்சிருந்தானே வந்து ஆஃப்டர்நூன் டைமில் கூட வந்துருக்கான், பட் ஸ்டில் இந்த ஏர்லி மார்னிங் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ யா, சன்ரைஸ் இன்னும் ஆகலை, சன்ரைஸ் வந்து ஆச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன். அந்த ஏதாவது நல்ல நல்ல சினாரிஸ்லாம் வந்து வந்துச்சுன்னா காட்டுவேன். ரைடு கிளம்பும் போது சம்பவம் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்லாம் வந்து பண்ணலை. ஸோ வந்து எந்த ஒரு கவலையுமே இருக்காது எனக்கு. ஃபோனில் எவ்வளோனா சார்ஜ் இருந்துட்டு போகுது, கேமராவில் எவ்வளோனா சார்ஜ் இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கவலைப்பட மாட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் வந்து இந்த ஆக்ஷன் கேம் எடுத்துருக்கணும், அதே சமயம் இந்த என்னோடய ஃபோனும் சார்ஜ் போடணும், ஏகப்பட்ட வேலை இருந்துச்சா. என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கேமரா வந்து நேற்று நைட்டு எஸ்டே கேம் 4000 இருந்து அதை வந்து சார்ஜ் போட்டு தூங்கினேன். சூப்பர் பைக் தான் போகுது. ஸோ என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆக்ஷன் கேமரா வந்து பேச கூட மாட்டானுங்க போலயே. ஆக்ஷன் கேமரா வந்து இந்த சார்ஜ் போட்டு தூங்கினேன், ஆனால் சுவிட்ச போட மாட்டேன் கைஸ். ஸோ காலையில் செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் வந்து ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. வண்டியோட செயின் வந்து டைட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது வந்து என்னால் பண்ண முடியல. அண்டு காலங்காலத்தில் பெட்ரோல் பங்குக்கு போனேன் கைஸ், அது வந்து அதுக்கு மேலே ஒரு சம்பவம். பெட்ரோல் போட்டு கார்டு ஸ்வைப் பண்ணால் கார்டு ஸ்வைப் ஆகல, அந்த பக்கில் வந்து ஜிபே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஏடிஎம்மில் கேஷ் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். செட் டெக்ஸ் என்ன செட் 800 செட் 900 செட் 1000 நினைக்கிறேன். இன்ஜா 1000 அது வந்து ஜிஎஸ்பி டென் நினைக்கிறேன். அண்ட் இதை வந்து எட்டாக்கு டூப்பில் டூப்பு. நான் வந்து ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கேன்னா, மைக்கு தான் எனக்கு வந்து ஒரு இஷ்யூ. மைக் நான் ஃபாஸ்ட்டாக போனால் வின் நாய்ஸ் வந்து கேட்டு எல்லாத்தையும் வந்து சொதப்பிட போதும்னு பயமாக இருக்குது. வண்டி வந்து 120 தான் போகும், 120 தான் பண்ணும்.
வந்து அதே வந்து நம்ம ஃபில்லாக்கு அம்மா வைப்ரேஷன் ஐயோ கையில் அடுக்குது கைச்சு வண்டியில் என் வண்டியில் வைப்ரேஷன் பார்த்திங்கல்ல. ஸோ வந்து நான் அவர் க்ளவுஸில் வந்து கழட்டி வச்சிட்டேன். ஏன்னா வந்து என் க்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சென்சிட்டிவிட்டி கிடையாது, அதனால் அதை வந்து கழட்டி வச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் இப்போ வந்து எதில் வந்து பிளாக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் தான், மொபைலில் தான் கைச்சு. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கிளாப் வந்து வச்சுருக்கேன், அந்த கிளாப் தூக்கி ஹெல்மெட்டில் மாட்டிட்டு ஹெல்மெட்டில் மாட்டிட்டு என் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வச்சு லாக் பண்ணியிருக்கேன். ஆக்ஷன் கேம் வந்து தான் இன்றைக்கி இந்த கைடே வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் ஸ்டில் அது சார்ஜ் இல்லாததுனால நல்ல இது பண்ணேன். எல்லாமே வந்து சூப்பர் பைக்ஸ் வந்து இப்போ ஃப்ளை பைலாம் கொடுத்துருக்காங்க. என் பிள்ளை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட் பாய் வருது இப்போ ஃபுல்லாக வந்து சூப்பர் பைக்ஸ் தான். ஸோ கைஸ் அகைன் ஒரு சம்பவம் வீட்டில் என் ஃப்ரெண்டு வண்டி ஸ்டார்ட் ஆகல, நேற்று தான் வந்து சர்வீஸ்லாம் பண்ணி எடுத்துருந்தோம். என்ன சம்பவம் நடக்கும் ஓகே ஸ்டார்ட் ஆகி நீங்கள் பார்த்தா விடாதடா, ஃபுல் ஃபுல் ஸ்பீடு வந்து செக் பண்ணாத, அப்போ நம்ம சீக்கிரம் கைட் முடிச்சிடலாம். ஸோ கைஸ் இந்த வியூ அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்லோவாக வந்து சன்ரைஸ் ஆகுது. அண்டு என் வண்டியில் வந்து பெட்ரோல் எல்லாம் இருக்காது, அதை வந்து கண்டிக்காது கைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம், அது வந்து ஃபியூல் கேஸ் வந்து ஏதோ ப்ராப்ளம், டேங்கில் வந்து ஏதோ டஸ்ட்டு சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் சர்வீஸ் கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கும் போது. பட் அதை வந்து என்னால் நம்ப முடியல, அது எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. அதனால நான் வந்து நான் வந்து அதை அப்படியே விட்டேன், போட்டாக் போட்டால் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அது வந்து சால் மாதிரி எடுத்து காமிச்சிருக்கு. ஸோ அதை கண்டுக்காதீங்க. எல்லா பைக்கர்ஸ் தான் கைஸ் காலங்காலத்தில் ஈஸியாகல எப்பா. இதுக்கு முன்னாடி நான் லாட்ஸ் ஆஃப் ஈஸியாக கைஸ் வந்திருக்கேன். அப்போலாம் வந்து கூட பார்த்திங்கன்னா நான் சீரியஸ்லாம் வந்து இத்தனை பைக் டேஸ்லாம் வந்து பார்த்துல. ஏன்னா அப்போலாம் வந்து வீக் டேஸில் ஆகுவேன், எங்களுக்கு என்னைக்கு தோணுதோ நான் வந்து கிளம்பி போவேன். நானும் என்னோ காரில் ஆகுவேன், சம்டைம்ஸ் பைக்கில் ஆகுவேன். வீக்கெண்ட் வந்து இதுதான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வந்திருக்கேன் வீக்கெண்ட் ரைடு. எப்பா எத்தனை பைக்கர்ஸு, எத்தனை சூப்பர் பைக்ஸு நாயப்போனதில் சுட்டாட்டி படிக்கல. நான் வந்து ஒன்ஸ் இன் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து. ஆ அது உங்களுக்கு காத்துல சார் சார் கைஸ் வந்து அப்போ வந்து கேப் வந்து ஒரு பார்த்திங்கன்னா வந்து சுட் ஆஃப் பண்ணியிருந்தேன். கரெக்டாக வந்து சுட்டாட்டி படிக்கல, எனக்கு காசு போய் போச்சு. ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு அவங்கள வந்து சும்மா காட்டலாம், பைக்கை காட்டலாம் ட்ரை பண்ண முடியல. அவன் வந்து எங்கேயே பறந்து போயிட்டு அவன் பாட்டு பணிகள் தானேப்பா. ஸோ கைஸ் இங்கே அப்படியே சன்ரைஸ் வந்து பாருங்கப்பா. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல கேமராவில், பட் ஸ்டில் நேரில் வந்து பாருங்க, செம்மைய அழகாக இருக்குது. இதுக்காக தான் வந்து மார்னிங் எடுத்து கிளம்பி ஆகுது. இந்த இடம் இல்லை, இது இடத்துக்கு முன்னாடி வந்து பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இடம் இருக்கும், அங்கே தான் வந்து நான் நின்று வந்து சன்ரைஸ் பார்ப்பேன். பட் இங்கே வந்து செம்ம அழகாக இருக்குது. ஸோ யா சன்ரைஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்க, இதுக்காக தான் வந்து ஏர்லி மார்னிங்லாம் வந்து கிளம்பி நாங்கள் வருவோம். வீக் டேஸில் நான் வந்திருக்கேன், இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கேன். ஆனால் வீக்கெண்ட்ஸில் இத்தனை சூப்பர் பைக்லாம் வந்து வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. மைக் தான் எனக்கு தெரியல கேட்டு எந்த அளவுக்கு வந்து கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மைக் வந்து ஏதோ இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். விட் நாய்ஸ் மிட் கிளாஸ் வந்து ஃபுல்லாக கேட்டுருக்கோம் உங்களுக்கு. நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஆக்டிஃபை பண்ணுங்கள். கேமரா எடுத்துகிட்டு வந்து தான் கண்டிப்பாக அதில் வந்து பேட்ரி பிரச்சனையே இருக்காது. அது எடுத்துகிட்டு வர்றது தப்பாக போச்சு. அது எஸ்டே கேம் 4000 தான் நான் வச்சுருக்கேன். அதில் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் இதை விட கொஞ்சம் டல்லாக இருக்கும். என் ஃபோனில் நான் எடுக்கிறதுனால என் இதில் வந்து கிளாரிட்டி செம்ம அழகாக இருக்குது. எஸ்டன் ப்ளஸ் இது, அதனால் ஓகே இதுவே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இதுலேயே வந்துட்டேன். அது சார்ஜ் இல்லாததும் போகிறேன். இதில் விட் நாய்ஸ், இந்த விட் கிளாஸோட நாய்ஸ் மட்டும் இல்லைன்னா நான் இதிலே ஃபுல்லாக பிளாக் பண்ணுவேன். அது இது எந்த அளவுக்கு வந்து சேஃப்னு தெரியல. மொபைலில் வந்து நான் மவுண்டில் போட்டு லாக் பண்ணுவேன். சில பேர் வந்து சேஃப் கிடையாது, மொபைல் வந்து ஃப்ளிக்கரிங் இஷ்யூஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். சரி, அந்த இடத்துல ஒரு பைன் பாக்ஸ் கிட்டே வந்து நின்று சர்வீஸ் பார்ப்பேன். இந்த இடத்துல அப்படியே பார்த்துக்கோங்க. காலையில் நான் வந்துட்டு இருந்தேன், செம்ம ஒரு என்ன கூல்னஸ் வந்து ஃபீல் பண்ண கேச்சு. அந்த டெம்பரேச்சர் சென்னையில் அப்பா இட் வாஸ் ஸோ குட். ஐ கெஸ் இட் வாஸ் 724 சம்திங். செம்மையாக வந்து நடுக்குச்சு. நான் க்ளவுஸ் போட்டு தான் ஓட்டிகிட்டு வந்துருக்கேன், அதே வந்து நடுக்குச்சு. க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவோட க்ளவுஸ் வச்சுருக்கேன், பேசிக்கான க்ளவுஸ் தான். அதே வந்து நடுக்கி தள்ளி சிறகு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து சம்போர்ட் பாயிண்ட். காலையில் 4:30
என் வீட்டில் இருந்து காலேஜுக்கு தான் வந்து மீட்டிங் பாயிண்ட்டாக வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம். நானும் ஏற்பட்டோம் அங்கே அவனை மீட் பண்ணிவிட்டு அப்போ அங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக கிளம்புனேன். ஸோ அதாவது நல்ல சீனாக வந்து நான் வந்து அப்படியே உங்களுக்கு ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக் இஷ்யூ வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து மைக் வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ எக்ஸ்டர்னல் மைக்கு. ஸோ இதுதான் கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டாக் மாதிரி நான் சொல்கிறேன் இந்த மார்னிங் கைட்ஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் கைஸ். நீங்களே வந்து பார்த்துக்கிப்பீங்க பார்த்தீங்களா, இப்போ கூட எத்தனை பைக்கர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. பைக்கர்ஸ்னு இல்லை கைஸ், நிறைய லாட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து வருவாங்க இந்த மார்னிங் கைட்ஸ். ஒரு டைப் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்குது கைஸ், மைண்டுக்கு வந்து செம்ம ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாலிக்காக வந்தேன், நல்லா ஜாலியாக வந்து வண்டி ஓட்டலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். உங்களுக்கு வந்து ஏதோ டென்ஷன் அந்த மாதிரி எதாவது இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலாம் சில் பண்ணுறதுக்கு வந்து இங்கே. அண்டு ஒரு ரைடுன்னு கிளம்பிட்டா ஏன் தான் வண்டிலாம் வந்து சொதப்புதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு வண்டி வந்து நேற்று தான் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தோம், செம்மையாக வந்து சொதப்பி அவ்வளோதான் ஆஃபே ஆஃபே ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் நாங்கள் சும்மா கொஞ்சதும் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கோம். முதலாக குப்பம் வைக்க கூட எங்களால் வந்து போக முடியாது இப்போது அந்த வண்டி கண்டிஷனால். என் வண்டியிலும் கொஞ்சம் செயின் லூஸாக இருக்குது, அண்டு வந்து யா செயின் மட்டும்தான் லூஸான ப்ராப்ளமு, வேறு எதுவும் வந்து பெருசாக இல்லை. ஆனால் அந்த வண்டி தான் என்ன பிரச்சனைலாம் வந்தாலும் அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கூட இருக்காது. அதெல்லாம் எங்கள் ஹோல் மூட வந்து அப்செட் பண்ணுறோம், என்னடா வண்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் ஃபைன், இந்த மார்னிங் ஹெட்ஸ்லாம் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும். அண்ட் யா இப்போ நல்ல நல்ல சினாக்ஸ்லாம் காட்டலன்னு நினச்சேன், பட் இதுக்கு மேலே என்ன காட்டுறதுன்னு தெரியல. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் காலையில் வந்து நாங்கள் இந்த வண்டி இந்த ஜாக்கெட்லாம் வந்து போட்டுட்டு வந்து வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது லாட்ஸ் ஆஃப் பீப்புள் எங்களை அப்படியே திரும்பி திரும்பி பார்த்தாங்க, என்னடா யாரா இவங்க ஐடியாஸ்னு. அது வந்து ஒரு அல்பா ஒரு சந்தோஷம் தான், பட் ஸ்டில் ஐ வாஸ் ஃபீலிங் குட். இந்த ஐடியா அப்படியே நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள் ஒரு 30 seconds. ஐ கெஸ் இந்த வின் நாய்ஸ் வந்து இப்போ வந்து கிளியர் ஆகிட்டுருக்கும். இந்த ஐடியா வந்து யோசிக்காமல் போயிடுங்க கைஸ். என்கிட்ட இயர்ஃபோன் இருந்துச்சு, அதை தூக்கி கனெக்ட் பண்ணிட்டு என்னோடய விண்ட்ஷீல்டை வந்து போட்டுட்டேன் ஹெல்மெட்டில். ஸ்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன் விண்ட் நாய்ஸு, பட் யா இட் வில் பி ஃபைன். இதுதான் கைஸ் கடுப்பு, அந்த ஈஸியாக மட்டும் அழகாக இருக்குது. இந்த பாண்டிக்கு போக ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம முக்கியம் இருக்கும், ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது பட் முக்கியம் இருக்கும். கைடு ஃபீல் பண்ணுங்கள் பார்த்தீங்களா, சைக்கிளெல்லாம் இவ்வளோதும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வராங்க. சில பேர் ஹெல்த் கான்சியஸ்க்காக வந்து இந்த கைட்ஸ் வந்து பண்ணுவாங்க, இந்த சைக்கிள் கைட்ஸ்லாம் சில பேர் வந்து மன நிம்மதிக்காக பண்ணுவாங்க. இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல கைஸ். இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறமா நான் வந்து எனக்கு என்ஜாய் பண்ண தோணுது. சரி ஓகே, நீங்களும் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன், அண்ட் தென் இந்த விலாகை வந்து அதோட முடிச்சுக்கோங்க கைஸ். போகும்போது விலாக் பண்ணுவோன்னு தெரியல கைஸ், அது வந்து காசு அது வந்து நம்மளோட ஓன் ஈஸியாக தான், நம்ம சென்னை ஈஸியாக தான். அதில் என்ன இருக்குது காட்டுறதுக்கு, ஒன்றும் பெருசாக காட்டுறதுக்கு இல்லை. ஸோ யா அண்ட் கைஸ் ஒன் மோர் விஷயம், அது என்னென்னா வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வந்து போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில ஹிட்டன் ஸ்பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் விலாக் எடுத்திருந்தேன். ஹிட்டன் ஸ்பாட்ஸ்னு சொல்ல முடியாது, அன்டிவைடட் ஸ்பாட், அது வந்து அவ்வளோ வந்து மக்களுக்கு தெரியாத ஒரு ஸ்பாட். அது பேரடைஸ் பீச் அப்படின்ற ஒரு இடம் தான் அது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் விலாக் எடுத்திருந்தேன், செம்மையான ஒரு பீச் கைஸ். அது நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்க கண்டிப்பாக, அது வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. நீங்கள் பாண்டி போகிறதா இருந்தால் தயவு செய்து அந்த பீச் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்க, அங்கே லாட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இருக்குது. ஸோ யா அதை வந்து நான் வந்து விலாக் எடுத்துருந்தேன், அதை வந்து கொஞ்ச நாளில் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதுதான் வந்து பாண்டிக்கு போக ரூட். லாஸ்ட் வீக் வந்து காகில் வந்திருந்தேன், இந்த வாட்டி பைக்கு. அந்த சன்ரைஸும் இந்த செடியும் செம்ம காம்போ, இந்த ரோடு அப்படியே சும்மா காட்டணும், அப்படியே ஃபீல் பண்ணுங்க கைஸ். வீடியோவில் எவ்வளோ தான் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அது நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபீல் ஆகுமான்னு தெரியல. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கைட்ஸ்லாம் வந்து பண்ணுங்க கைஸ், உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் போதோ இல்லை வந்து முடிஞ்சால் இந்த கைட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு வண்டி சம்பவம் கைஸ்.
என்ன பிரச்சனைனே தெரியல. நேற்று தான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம். ராயல் என்ஃபீல்ட் இப்படியாக பண்ணுவீங்க? ஸ்டார்ட்டே ஆகலை சுத்தமாக. செல் படி, செல் ஸ்டார்ட் பண்ண. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சும்மா எடுத்து போடுவோம். ஸோ டச்சிட் ஃபார் டுடேஸ் வீடியோ, நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் போயிட்டு வந்தேன். மகாபலிபுரம் வரைக்கும் போனால் அதை தாண்டி கொஞ்சம் போயிட்டு வந்தேன். அண்ட்யா அந்த ஆக்சிடெண்ட் வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன். எனக்கு என்ன தெரியும் வந்துன்னா வெயிடிங் கேஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் வந்து உணர்ந்துட்டேன். நான் வந்து லைவாக பார்த்தேன் அந்த நானே ஒரு செகண்ட் பதகிட்டேன். பதகி போய் அந்த அண்ணா வந்து காப்பாற்ற போனேன். நான் லைவாக பார்த்தேன். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. நீங்களும் வந்து எதாவது ஆக்சிடென்ட் லைவாக பார்த்தா உங்களுக்கு வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் கைஸ். நீங்கள் வந்து வெயிடிங் கேஸ் நம்ம மட்டும் காப்பு மெசேஜ் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து வந்து உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியோ அவ்வளோ போட்டு வெயிடிங் கேஸ் வந்து வாங்கிடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். முத்துக்காடு போட்டோஸ். So see you guys in the next video. Until then, tada, bye bye.